இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சூடானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா சிவில் அன்ரெஸ்ட்டே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது, ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா கிளாஷே வந்து சூடானில் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பல பேர் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நியூஸும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. சரிப்பா, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த சூடானில் நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ட்ராப் இருக்குல்ல, எதனால இந்த சம்பவம் வந்து நடக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூடானில் அந்த ஒரு வரலாறு இருக்குல்ல, சூடானுக்கான அந்த நாட்டுக்கான ஒரு சில வரலாறுகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எதனால் நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து அட்ரெஸ் பண்ணிவிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் எப்போ வந்து கிடச்சா வந்து பார்க்கப்படுதுன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு இந்தியா கிடைக்கிறதுல அது மாதிரி பார்த்திங்கன்னா 1950s அந்த காலகட்டத்தில் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வந்து இந்த மாதிரி வந்து உள்நாட்டில் அதை பிரச்சனை சொல்லுவாங்களா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்த ஒரு நாடு தான் சூடான். உலகத்திலே பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் நாடு, அதில் ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே 1.9 ஸ்கொயர் கிலோமீட்டர், 46 மில்லியன் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும். ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலாம் தெரியல, அந்த ஒரு கான்டினென்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் நாடு. எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம்னா அந்த எஜிப்துன்னு தெரியும்ல, எஜிப்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச நாடாக இருக்கும், அது கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பார்த்திங்கன்னா சூடான் அப்படிங்கிறது. சரிப்பா, இப்போ என்னப்பா பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ கரண்டான நியூஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 200+ அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1800 சிவிலியன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட்டர்ஸ் இருப்பாங்களா சண்டை போட்டவங்களாம் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி இன்ஜூரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேட்டிலைட் இமேஜ்லாம் நம்மளை வந்து பார்க்க முடியுது. சரி, இந்த பிரச்சனை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 2019 தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அந்த உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிவில் மக்களே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து ஏற்பட்டு அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் வந்து இருந்துக்கிட்டே இருக்காரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறிகிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஆட்சியில் இருந்திருந்தான்னா அந்த நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு இது இருக்காதுல்ல, நம்மளும் பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா மக்கள் பெருச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 அந்த ஒரு ஆட்சி வந்து அவங்க பார்த்திங்கன்னா தொடச்சி எறிகிறாங்க, தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி இருப்பாங்களே அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீப்புளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து வருது. எப்படின்னா 2023 ஒரு சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு லீடரை வந்து தேர்ந்தெடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி டெமோக்ராட்டிக் ஆட்சி வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து மக்களுக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களே அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்கும் வந்து ஒரு விஷயம் ஒரு உடன்பாடு மாதிரி ஏற்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஷேரிங் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கூட வச்சு கூட அழைக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மக்களுக்கும் இவங்களுக்கு வந்து இடையில ஏற்படுது அப்படிங்கிறது. சரி, இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளே வந்து ஏற்படுது அப்படிங்கிறது. எது எதனால் எது யாருக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரியும் அதே மாதிரி சப்போர்ட் மிலிட்டரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா துணை இராணுவம் சொல்லுவாங்களா அந்த ஒரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஷ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சரிப்பா, இங்கே எப்படி வந்து துணை இராணுவம் வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து போனோம்னா 2013 இந்த ஒரு சூடானோட வரலாறு வந்து பார்க்க போகிறது பார்க்கணும். வந்து அவங்க கூப்பிட்றாங்கன்னா ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வச்சு தான் கூப்பிட்றாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொட்டோரியஸான ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்படி ஒரு சப்போர்ட் இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் RSF அப்படிங்கிற இவங்கள பார்த்திங்கன்னா 2013 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து லீடராக வந்து இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா முகமது ஹமடன் டாகலோ, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெமடிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை கூட வச்சு கூப்பிடுவாங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலைவராக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்குது, அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நபர் தான் பார்த்திங்கன்னா இவர். அதே மாதிரி அந்த மிலிட்ரி இருப்பாங்கல்ல, நான் சொல்லியிருந்தால மிலிட்ரிக்கும் RFS இந்த ரேபிட் துணை இராணுவத்துக்கு தான் சண்டை சொல்லியிருந்தால அந்த ஒரு விஷயத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஜெனரலாக இருக்காங்கன்னா ஜெனரல் அப்துல் ஃபத்தக் அல் புர்ஹான் அப்படிங்கிற இவர் தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரியாக அந்த ஒன்று நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மிலிட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா துணை நாடுவன் இருக்குது, அவர் தான் பார்த்திங்கன்னா முகமத் அப்படிங்கிற முன்னாடி சொல்லியிருந்தால அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது, துணை இராணுவத்துக்கு ஒரு தலைவரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்துக்கு ஒரு தலைவரும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் இந்த இராணுவத்தில் இருப்பாங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த துணை இராணுவத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு இராணுவத்தோடு வந்து இன்க்ளூடு பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போடுறாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு 2 நீங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணி முடியுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க ஹையர் கமாண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுது, ஒரு 10 தான் ஆகும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் சேர்க்கணும்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த RSF இதில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 பர்சனல்ஸ் வந்து இருக்காங்க
அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளால் தெரிய வருது. அதனால் வந்து சீக்கிரமாக இந்த விஷயம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு வந்து ஏற்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து கிளாஷை தோண்டுறதுக்கான மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி வந்து பார்க்கப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஃப்எஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ராணுவத்தை வந்து சுற்று நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சுற்று போட்டு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ராணுவத்து மேலேயே வந்து தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூடான் அப்படிங்கிற இந்த நாடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இருப்பாங்களே அதை துணை ராணுவ படை அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் மக்களோட சப்போர்ட்டாக வந்து இந்த முன்னாடி சொல்லியிருந்தாரு அந்த பவர் ஷேரிங் பாலிட்டிக்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இருப்போம் சூடானுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்க ரெண்டு பேர் இந்த ஜென்ரலே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் மாதிரி அவங்க கீழே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது. இது லட்சணம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனையில தான் பார்த்திங்கன்னா இப்போ சூடான் வந்து ஒரு விஷயங்களை இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கலவரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது. சரி, இதில் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இவங்களோட பேசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பாங்களே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பேசஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட லீடர்ஸ் அதே மாதிரி இவங்களோட அந்த எதிர்த்து போராடுவாங்களே அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூந்துட்டு அங்கேயே போய் சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களால் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கிடைக்கல, அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அப்புறம் யார் வந்து வெளியே வந்தாலே பார்த்திங்கன்னா எப்போ வந்து குண்டு வந்து நம்மளை வந்து தொலைச்சிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்திலே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது. நிறைய பற்றி இப்போ இன்டர்நேஷ்னல் அந்த ஒரு சண்டை நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா ஒரு சில இடமெல்லாம் வந்து நம்ம குண்டெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டாக வந்து வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஹியூமனிடேரியன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎனை சார்ந்த நிறைய பேர்லாம் பண்ணுவாங்களே அந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யூஎனை சேர்ந்த அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் போய் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து கொண்டுட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ்னால இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து யூஎன் சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. யூகேவாக இருக்கலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவாக இருக்கலாம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல நாடுகள் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உள்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்துக்குள்ளே வந்து நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் முடிகிற மாதிரியே வந்து வாய்ப்புகளும் ஒரு சில விஷயங்களும் கிடையாது. ஏன்னா வந்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மெயினாக இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து சொல்ல பண்ணிட்டேன், இந்த ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சூடான் நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த ஒரு மினரல் ரிசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மைனிங் விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸும் ஒரு சில விஷயத்தை வந்து விளையாடி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தெரியும் ஆப்பிரிக்கா கான்டினென்ட் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து சேர்த்துடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படியா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எப்படியா நம்ம அந்த ரிசோர்ஸை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேம் பிளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ஸை பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 2013 இந்த ஒரு மெயினான ஒரு இந்த ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ண ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த மைண்ட்ஸ்லாம் இருக்கும்ல இதை பாதுகாக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோர்ஸே பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி வந்து கூப்பாகவே அந்த ஒரு நாட்டில் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. பல நாட்டை சேர்ந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போது ஒரு இதுவாக வந்து வெளியே வர முடியாமல் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா என்னால் வந்து நியூஸாக வந்து பார்க்கப்பட்டு அப்படிங்கிறது. ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த சூடான்லாம் நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பின்னணி வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து உலகத்தில் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா பல வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவில் வார்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிக அடிக்கடி வந்து கேள்விப்படுவோம். அதில் ஒரு விஷயமா தான் பார்த்திங்கன்னா இந்த சூடான் அப்படிங்கிறது. ஆனால் வந்து சூடானோட நாடு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 3வது வந்து பெரிய நாடு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்க சமயத்தில் இப்படியாப்பட்ட ஒரு வார் வந்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நிதர்சனமாக பார்க்கப்பட்டுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா சூடானில் நிறைய இடத்துல வந்து தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க, நிறைய ஏர்போர்ட்ஸில். மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியோட நேம் அதில் வந்து ஹோரம் அப்படிங்கிற ஒரு சிட்டியோட நேம் கீழே போடுறேன் அந்த ஸ்பெல்லிங்கை, அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய வந்து தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பக்கெட் டீடெயில்ஸில் இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு சம்பவத்தில் வந்து பார்ப்போம்.